வணக்கம். நான் சுந்தரராமன். சைமா சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன் சேர்மனாக வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னுடைய துணை இயக்குநர்கள் திரு துரை பழனிசாமி, திரு கிருஷ்ணகுமார் மற்றும் சைமாவின் செக்ரட்டரி ஜெனரல் திரு செல்வராஜ் இருக்கிறார்கள். சைமா அமைப்பு வந்து ஒரு 90 வருட காலங்கள் ஒரு ரிச் லெகசி. இந்த டெக்ஸ்டைல் ஜவுளித்துறை வந்து சவுத் இந்தியாவில் வந்து திகழ்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்றைக்கி ஜவுளித்துறை வந்து உலக அளவில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இது ஒரு டெம்பரரி ஃபினாமினாக இருந்தாலும் இதை வந்து அட்ரஸ் பண்ணுவதற்காக, இதை வந்து ஒரு ரிலீஃப் இதற்கு கிடைப்பதற்காக மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக மத்திய அரசிடம் காட்டனில் வந்து 11% வந்து இம்போர்ட் டியூட்டி லெவி இருக்குது. அதனால் வந்து காட்டன் ஸ்பின்னிங் யான் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹையர் ரா மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு உடன்பட்டிருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணுவதற்காக நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் மேன்மேட் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் வந்து விஸ்கோஸ் போன்ற ஃபைபர்ஸுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் என்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஃபைபர்ஸ் வந்து வெளிநாட்டிலிருந்து நமக்கு இங்கே ஒரு பெரிய அளவுக்கு வருவதில் ஒரு நிறையா வந்து இப்போ குறைபாடுகள் இருக்கிறது. அதனால் வந்து இந்தியன் விஸ்கோஸ் எக்ஸ்போர்ட்ஸே வந்து விஸ்கோஸ் யான் எக்ஸ்போர்ட்ஸ், விஸ்கோஸ் ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்ஸ், எம்எம்எஃப் எக்ஸ்போர்ட்ஸே வந்து பெரிய அளவுக்கில் வந்து பாதிச்சிருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு வரக்கூடிய பொருட்களை இதிலிருந்து கவர் பண்ணக்கூடாது என்று நாங்கள் ரெப்ரசன்ட் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் தமிழ்நாட்டு அளவுக்கு வந்து இன்றைக்கி காம்படிட்டிவ்னஸ் நமக்கு வேணும்னா பவர் மற்றும் லேபர் போன்ற ஆக்டிவிட்டீஸில் நமக்கு வந்து மற்ற அண்டை மாநிலங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதில் வந்து பவரில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து தெர் ஹவ் பீன் இன்க்ரீசஸ் இன் த பவர் டேரிஃப் அண்ட் இன் வேரியஸ் அண்டர் வேரியஸ் ஹெட்ஸ். இதையெல்லாம் வந்து கொஞ்சம் ரேஷ்னலைஸ் பண்ணி இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கிரைசிஸில் இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க வேண்டும், மற்றும் லேபர் ஃப்ரண்ட்டிலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸில் ரிலீஃப் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கையை வந்து அவர்கள் பரிசீலித்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்று நம்புகிறோம். ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் அடுத்த ஒரு 20-30 வருடங்களுக்கு எப்படி வந்து ஜவுளித்துறை வந்து இன்னும் சிறப்பாக இன்னும் மேல்மேலும் வந்து வளர வேண்டும் தமிழ்நாட்டில், அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பருத்தி உற்பத்திக்காக தமிழக அரசு வந்து ரொம்பவே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இஎல்எஸ் காட்டனில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மற்ற எல்லா காட்டனை விட இஎல்எஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன். அதில் தான் வந்து ஒரு வேல்யூ ஆடட் யான்ஸ் வந்து தயாரிக்க முடியும். பீமா, கீசா போன்ற காட்டன்கள் வந்து உலக அளவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாத்தாலும் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு நிகராக ஒருவேளை சொல்லப்போனால் அதை விட இன்னும் பெட்டர் குவாலிட்டியாகவே வந்து தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பலவிதமான கிராண்ட்டுகளையும் பலவிதமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்க்ளூடிங் சீட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஃபார்மர்ஸ் லெவலில் வந்து விழிப்புணர்வு கொடுப்பதற்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சைமாவுடைய ஆமாக இருக்கக்கூடிய சைமா சிடிஆர்ஏ என்ற அமைப்புடன் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுடன் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.